இதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஆச்சாரியன் இருப்பார்கள் உலகனைத்துக்கும் ஆச்சாரிய வழங்கக்கூடியவர் ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியர் பகவத்கீதையை உபதேசம் செய்ததன் மூலம் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று பெயர் பெற்றார் அதுபோல் உலக உள்ள அனைத்து மக்களுடைய எல்லா ஜனங்களுடைய அறியாமையெல்லாம் அகன்று மோகங்களெல்லாம் அகன்று நல்ல ஞானம் கிட்டி அதன் மூலம் சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக ஞானத்தை அருளியவர் ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியானவர் அதனால்தான் அவருக்கு ஜெகத்குரு என்ற பட்டமும் கிடைத்தது அந்த ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியானவர் மூன்று விதமான நூல்களை எழுதினார் ஒன்று பாஷ்யங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் மற்றொன்று பிரகடன கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் மூன்றாவது ஸ்தோத்திர கிரந்தங்கள் சொல்லக்கூடிய இவைகள் இவைகளுள் கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் சில இருக்கின்றன விவேக் சுட்டாமணி உபதேஷ சாஸ்திரி அபரோக்ஷானுபூதி பஜகோவிந்தம் போன்ற சில நூல்கள் இந்த நூல்களெல்லாம் வேதங்களிலும் உபரிஷத்துகளிலும் கீதையிலும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய அனுபவத்தில் அனுபவித்து அனுபவத்தின் பயனாக தன்னுடைய அனுபவத்தை எழுதியதே பிரகடண கிரந்தங்களாக அமைந்துள்ளது அப்படி ஆதிசங்கர் தன்னுடைய அனுபவத்தை தான் அனுபவித்த உண்மையை தத்துவத்தை எளிய அனைவரும் புரிந்து கொள்வதற்காக பல நூல்களை எழுதினார் அவைகளை பிரகடன கிரந்தங்கள் என்பார்கள் அவைகளுள் ஒன்று முக்கியமானது எல்லா பொதுமக்களுக்கும் தேவையாக உள்ளது அன்றாட வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சுலபமாக புரியக்கூடிய வகையில் உள்ளது பஜகோவிந்தம் ஒவ்வொரு மன்னருடைய வாழ்க்கையிலும் குருபக்தி இன்றியமையாதது அதுபோல் ஆதிசங்கருக்கும் குரு உண்டு அவருடைய குரு கோவிந்த பாகவத் பாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் அந்த குருவனுடைய ஸ்தோத்திரமாகவும் அமைய வேண்டும் அதே சமயத்தில் தன்னுடைய அத்வை சித்தாந்த கொள்கையையும் விளக்க வேண்டும் என்ற இரு நோக்கத்தோடும் கொண்டு பஜ கோவிந்தம் என்ற பெயரில் நூலை ஏற்றினார் கோபிஹி விந்ததேதி தேதி கோவிந்தா அதுபோல் உபனிஷத்துக்களில் பிரதிபாதனப்படுறவன் சொல்லப்படுகிறவன் உபனிஷத்தில் சொல்லப்படும் பரம்பொருளாக இருக்கிறவன் பரமாத்மா கோவிந்தன் ஆகவே கோவிந்தனை பஜிப்போம் என்றால் பரமாத்மாவை பஜிப்போம் என்ற கருத்திலும் பஜகோவிந்தம் சொல்லப்படுகிறது இப்படி தன்னுடைய சித்தாந்த கருத்தையும் அதிலே சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவையும் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குருவையும் சொல்லியிருக்கிறார் பஜுகோவிந்த் என்ற பெயராலே அப்படிப்பட்ட ஒரு நூல் எல்லோராலும் இன்றைக்கு பல வகையிலும் கேட்கப்பட்ட நூல் அந்த நூலுக்கு ஒரு விளக்கம் இப்பொழுது அளிக்கப்படுகிறது பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரிங் கரணே ஒரு மனித வாழ்க்கையிலே இலக்கண சாஸ்திரம் மொழி போன்றவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்றியமையாதது ஆனால் அதுவே ஒரு மனிதனை வாழ்நாள் முழுதும் காப்பாற்றிவிட முடியாது வாழ்நாளுக்கு பிறகும் காப்பாற்றாது ஓரளவு மொழியறிவு நூல் வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் அதை வைத்து பல கவிதைகள் பண்ணியலாம் நல்ல பேச்சு பேசலாம் நல்ல எழுத்துக்கள் எழுதலாம் ஆனால் இறைவனுடைய நுழை அடைவதற்கு ஈஸ்வர பக்தி என்றேமையாதது வெறும் படிப்பு மாத்திரம் காணாது படிப்போடு கூட பண்பும் பக்தியும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் ஸ்லோகத்தில் எல்லோரும் இறைவனை பஜிக்க வேண்டும் பஜகோவிந்தத்தை செய்ய வேண்டும் அதாவது குருவை வணங்க வேண்டும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க வேண்டும் பரம்பொருளை நாம் வணங்க வேண்டும் என்ற கருத்தோடு சொல்கிறார் அடுத்தபடியாக மூட ஜகீகி தன ஆகம திருஷ்ணாம் குருசத் சத் புத்தி மனசு விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் மனித வாழ்க்கையில இன்றைக்கு பொருள் இன்றியமையாதது பொருளுக்காக மனிதன் எவ்வளோ கஷ்டப்பட்டு காரியங்களை எல்லாம் செய்கிறான் பொருளுக்காக என்ற நிலைவிலே மனிதன் கொன்றுவிடக்கூட துணிந்து விடுகிறான் இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையிலே வெறும் பொன்னும் பொருளும் மாத்திரம் மனித வாழ்க்கையாக அமைந்து விடாது இதற்கு மேலும் ஒன்று தத்துவம் உண்டு அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுறுத்துகிறார் ஆகவே வெறும் பொன்னும் பொருளும் உள்ளவனை பார்த்து மூடா என்று சொல்லக்கூட உபயோகப்படுத்துகிறார் பொன்னும் பொருளும் மாத்திரம் மனித வாழ்வை அமைதிப்படுத்தி விடாது சந்தோஷப்படுத்தி விடாது ஓரளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதுவே மனித வாழ்வின் பூர்ணத்தை கொடுக்காது ஆகவே மனித வாழ்விலே பொருளின் மீது ஆசைப்படாதே பொருள் பலவிதமான மனதனுடைய குழப்பங்களுக்கெல்லாம் காரணமாக விடும் அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானான் சரட்சணே ஆயே துக்கம் வெயே துக்கம் திகர்த்தம் துக்க பாஜனம் பொருள் சம்பாதிப்பில் கஷ்டம் பிறகரை காப்பாற்றுவதில் கஷ்டம் பிறகு அதை செலவு போது கஷ்டம் பல விதத்திலும் பொருளால் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் சாமான்யமாக பார்க்கும்பொழுது பொருளால் வாழ்க்கையை ஆடம்பரமாக அமைத்து கொண்டு விடலாம் ஆனால் அதை பார்த்து மற்றவர்கள் போச்சரிக்க முடியாத பொறாமை ஏற்பட முடியாத வகையிலே கூட நம்மளுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் அதனால் நம்முடைய உயிருக்கே கூட ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட வந்துவிடும் ஆகவே மனித வாழ்வு வாழ்வுக்காக ஏற்படும்மே தவிர அடுத்தவனுடைய மனதை புண்படுத்துவதற்காகவோ பொறாமைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது நாமும் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது நம்மை பார்த்தும் அடுத்தவன் பொறாமை வரக்கூடாது இந்த நிலை வர என்றால் வெறும் பொருளால் மாத்திரம் வராது கடவுளுடைய பக்தினால் மாத்திரமே அது சாத்தியம் என்பதற்காக பொருளின் மீது உள்ள ஆசையை நாம் அகற்ற வேண்டும் என்பது அவருடைய கருத்து நாரிஸ்தனபர நாபி தேஷம் துஷ்டுவா மாகா மோகாவேஷம் ஏதன் வசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் உலகப் பொருளில் நமக்கெல்லாம் மயக்கம் ஏற்படுகிறது இந்த மயக்கமானது வெறும் சாப்பாடு சாப்பிடுனால் ஏற்படக்கூடிய ஒரு புஷ்டி ஒரு தேகத்தினுடைய ஒரு அழகு இவைகளெல்லாம் வருகிறதே தவிர நிஜமானது ஒன்றுமல்ல ஆகவே உடம்பில் உள்ள ஊரவயத்தையும் பார்த்து எப்படி கசாப் கடையில் மாம்சம் தொங்குகிறதோ அதுபோல் இந்த உடல்நிலை தொங்குகிறது என்று அறிந்து கொண்டு அதில் மோகப்படாமல் தாவப்படாமல் காமம் வராமல் அதை தடுத்துக்கொள்ளும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் நளினி தலகத ஜலமதி தரலம் தத்வஜீவிதம் அதிசய சப்பலம் வித்திவியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதஞ்ச சமஸ்தம் உலகிலே இன்றைக்கு பொருள் எவ்வளவு தேவையாக உள்ளது நமக்கு அதற்காக எவ்வளோ பாடுபடுகிறோம் அத்தனை பொருளும் தாமரளி தண்ணீரில் உள்ள தண்ணீர் போல் நிலையற்றது என்பதை குறிப்பிடுகிறார் ஆகவே தான் லட்சுமி தேவி கூட தண்ணி தண்ணீர் மேல் தாமரை தாமரை மேல் லட்சுமியினுடைய நிலை இருக்கிறது தண்ணி மேல் ஒன்றுமே இருக்க முடியாது அதற்கு மேல் தாமரை இருக்கிறது அதற்கு மேல் லட்சுமி தேவன் நிற்கிறார் என்றால் எவ்வளோ பேலன்ஸுடன் இருக்க வேண்டும் அந்த லட்சுமியுடைய அருளால் வரக்கூடிய பொருள் மாத்திரம் எவ்வளவு தூரம் நமக்கு நிலையாக இருக்கும் ஆகவே தான் தாமரை தண்ணி போல் நிலையற்றது பொருள்கள் என்று ஒரே வரையில் குறிப்பிடுகிறார்கள் யாவத் வித்த உபார்ஜன சக்தக தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா ஜீவதி ஜர்ஜர தேகே கோபின பிரிச்சதி கேஹே எதுவரை மனிதன் சம்பாதிக்கிறானோ பொருள் ஈட்டுகிறானோ அதுவரையில் அவனிடம் வந்து அனைவரும் நீ சௌக்கியமாக இருக்கார் என்று விசாரிக்கிறார்கள் எப்பொழுது மனிதன் சம்பாத்தியம் குறைந்து வீட்டிலே ஓய்வுடன் இருக்கிறானோ அல்லது வியாதிப்படுத்துவனாக இருக்கிறானோ அப்பொழுது யாரும் வந்து அவனை நீ சௌக்கியமாக இருக்கான் என்று கேட்பதில்லை கேட்டாலே அவனிடம் பணம் கேட்டுவிட்டாலோ பொருளை கேட்டுவிட என்று பயந்து வருவதில்லை யாரும் இப்படிப்பட்ட நிலை பொருளுக்கு என்றால் அந்த பொருளை சம்பாதிப்பில் இதற்காக ஆசக்தி காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் குஷலம் கேஹே கதவதி வாயு பாரியா பாரியாபிப்ரதி தஸ்மின் காயே இதுவரையில் மனிதன் பணம் சம்பாதித்துக் கொண்டு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு காரியங்களை செய்து வருகிறானோ அதுவரையில் அனைவரும் வந்து அவனிடம் எல்லாவித நலனையும் பெற்று செல்கிறார்கள் எப்பொழுது உடல் ஆரோக்கியம் குன்றி வீட்டிலே படுத்து விடுகிறானோ அல்லது மறுத்து விடுகிறானோ இறந்து விடுகிறானோ அப்பொழுது தன்னுடைய சொந்த மனைவி கூட தன்னுடைய உடம்பின் மூலமாக எத்தனை வித சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவித்தாலோ அந்த மனைவி கூட இந்த உடம்பை பார்த்து பயப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு எங்கள் கணவன் எப்படி இருக்கார் என்று பாருங்கள் என்று அழைக்கும் நிலை வந்துவிடும் ஆகவே பொருளால் இந்த உடலை மாத்திரம் எதிர்பார்த்து உடலுடைய அழகை மாத்திரம் எதிர்பார்த்து உடலுடைய ஜீவனத்தை மாத்திரம் எதிர்பார்த்து ஒருவனிடம் மோகம் கொள்ள வேண்டாம் என்பதை வலியுறுத்துகிறார் பாலஸ்தாவத் கிரீடா அசக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தகா விருத்தஸ்தாவத் சிந்தா அசக்தா பரே பிரம்மணி கோபின் அசக்தா இப்பொழுது குழந்தைகளுக்கெல்லாம் திருவேது முதலே பக்தி இருந்தால் நன்றாயிருக்கும் என்று அனைவரும் சொல்லி வருகிறோம் எல்லா எல்லா்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன வீட்டிலே நாம் எல்லாம் குழந்தைகளுக்கு பக்தி சொல் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுங்கள் என்றால் இப்பொழுதுதான் விளையாடுற வயது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறோம் பிறகு கொஞ்சம் எவ்வளோ வயது வந்தவுடன் சொன்னால் இப்பொழுதுதான் கல்யாணம் ஆகிருக்கிறது குடுத்தும் இருக்கிறான் இப்பொழுது மனைவி மக்களுடன் இருக்க வேண்டிய வயது இப்பொழுதுமே பக்தி ஸ்தோத்திரம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு வயது முதிர்ந்த காலத்தில் ஏதாவது செய்யலாம் என்றால் அப்பொழுது அவர்களுடைய பேரன் பேத்தி இவருடைய சொந்த கவலைகள் வியாதிகள் இத்தனையும் அவனை ஆட்கொண்டு அந்த மனிதன் மிகுந்த கவலையுடன் இருந்து விடுகிறான் இப்படி இருக்கும் பொழுது மனத வாழ்விலே கடவுளை பற்றி நினைப்பதற்கும் பிரம்மத்தை பற்றி நினைப்பதற்கும் வாய்ப்பு எங்கே இருக்கிறது ஆகவே சிறுவயது முதலே செய்தால்தான் வாய்ப்பு உண்டே தவிர பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்றால் பார்ப்பது கொள்வதற்கு நேரமே கிடைக்காமல் போய்விடும் ஆகவே சிறுவயது முதல் பக்தி செய்வதற்கு முயற்சி வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அதீவ விசித்திர கஸ்யத்துவம் கத ஆயாத்த தத்துவம் சிந்தை ததிதம் பிராந்த இப்படி எங்கேயோ நாம் பிறக்கிறோம் எங்கேயோ வளர்கிறோம் எங்கிருந்தோ நமக்கு மனைவி வருகிறாள் முன்ன பிற தெரியாதவர்கள் வருகிறாள் அவருடன் நாம் கல்யாணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறோம் நமக்கு எங்கிருந்தோ ஒரு மகன் பிறக்கிறான் அது யாரை சேர்ந்தவன் என்று நமக்கு புரியாது தாயாரை சேர்ந்தவனா தகப்பனாரை சேர்ந்தவனா என்று புரியாது இப்படி எப்படி இந்த மனிதன் உண்டாயா என்பதை சிந்தித்து பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்பமாக இருக்கிறோம் நமக்கு மகன் கிடைத்தான் நாம் நினைக்கிறோம் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ நாம் எங்கு இருந்தோம் நம்முடைய தா தகப்பனார்கள் எங்கு இருந்தார்கள் நம்முடைய மனைவி எந்த ஊரில் இருந்தார்கள் நமக்கு அவர்களுக்கு என்ன சம்மந்தம் இருந்தது இப்பொழுது கல்யாணம் என்ன சம்பந்தம் வருகிறது பிறகு நமக்கே இந்த மனைவி பிடிக்காவிட்டால் அப்பொழுது அவளுடைய என்ன சம்பந்தத்துடன் அவளிட நாம் பழகிறோம் நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் வந்து ஒரு பாடு யாரை சேர்ந்து இந்த அபிமானம் நமக்கு வருகிறது இந்த அபிமானம் நம்முடைய குழந்தைகள் பெரியதாக வரும் வரை நமக்கு அபிமானம் இருக்கிறது பெருக அவனும் பெரிய மனிதனாய் அவனுடைய கல்யாணம் கார்த்திகன் வந்து அவன் தனியாக போகாத நிலைமையிலே அவனிடம் நமக்கு எப்பொழுது அன்பு வருகிறது எப்படி அபிமானம் வருகிறது இவைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் ஆகவே இவையெல்லாம் நிஜமானதல்ல தோற்றம் தோற்றத்தை கண்டு மயங்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார் சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவ ஜீவன் முக்தி இப்படி ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றுவதற்கு சத் சங்கம் இன்றையமே சத் சங்கம் என்றால் நல்லவருடைய சங்கம் என்ற ஒரு பொருள் சத்து என்றால் மூன்று காலத்திலும் அழியாத உள்ள பரம்பொருள் என்று பெயர் மூன்று காலத்திலும் அழியாத ஒரு பரம்பொருள் இருக்கோ அதுதான் சத்து அதுதான் எப்பொழுது இருக்கக்கூடியது அந்த பரம்புரளை பற்றி பேசக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள்லாம் நல்லோர்கள் அவர்களுடைய சங்கத்திலே நாம் ஈடுபட்டு அந்த பரம்பரளை பற்றி சிந்திப்பதற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நல்லொருள சங்கத்திலே சேர்ந்து நல்லதை பற்றி சிந்திக்க தொடங்கினால் அதன் மூலம் நம்முடைய மனதிலே இதுவரை எந்த ஒரு மோகம் இருக்கிறதோ கோபம் இருக்கிறதோ துவேஷம் இருக்கிறதோ மற்றவரை கண்டு அந்த கோபதாபம் மோகங்கள் எல்லாம் தானாகவே குறைந்துவிடும் ஏனென்றால் அனித்திய பொருளிலே கோபமோ காபமோ துவேஷமோ வைக்க வேண்டியது இல்லை நித்திய பொருளிலே அன்பு வைக்க வேண்டியதுதான் அவசியம் என்று அந்த கோபதாபங்கள் மறைந்து மனதிலே அன்பு தோன்றி அன்புமயமாகவே நாம் ஆய்விடுவோம் அந்த பரம்பரம் அன்புமயமாக இருப்பதால் நாம் அன்புமயமாக ஆய்விடுவோம் ஆகவே அந்த மோகங்கள் எல்லாம் அகன்ற நிலையிலே வாழ்க்கையை நாம் நடத்துவோம் மோகம் அகன்று விட்டால் மனதிலே சஞ்சலம் இருக்காது மனது வாழ்க்கையிலே சஞ்சலம் ஒன்றுதான் ஒரு பயங்கரமான பெரியதான குழப்பத்தை கொடுக்கக்கூடியது சஞ்சலம் ஒரு மனதை வாழ்க்கையில் இல்லாவிட்டால் மனச்சலம் இல்லாவிட்டால் எதையும் சாய்த்து விடலாம் மனச்சஞ்சலம் எப்போ இருந்தோ மனக்குழப்பம் வந்து எதையும் சாதிக்க முடியாத மனிதனாக ஆகிவிடுவோம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் ஆனால் மனக்குழப்பம் வந்தால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது மனித வாழ்க்கைக்கு அமைதி அளிக்கக்கூடியது மனச்சஞ்சலம் இல்லாத ஒரு நிலை ஒருமைப்பாடு உள்ள ஒரு நிலை மனத்தை குழப்பி அதன் மூலம் எத்தனை தினசான துன்பங்களை கொடுக்குமோ அத்தனையும் அளிக்கக்கூடியது மனச்சஞ்சலம் ஆகவே மனச்சஞ்சலத்துடன் வாழ்க்கையை நடத்துவது என்பது கூடாது அந்த நிலையை வர வேண்டுமானால் காமக்ரோத மோகங்கள் எல்லாம் செல்ல வேண்டும் அந்த நிலை வர வேண்டும் என்றால் சத்சங்கத்தில் சேர வேண்டும் அந்த நிலை ஏற்பட்டால்தான் சத் சங்கத்தில் சேரும் நிலை ஏற்பட்டால்தான் மோகங்கள் அகன்று மன ஒருமைப்பாடு அமைந்து நம்முடைய உண்மையான ஒரு நிலையை அறிந்து கொள்வதற்கும் சாந்தி அடைவதற்கும் ஜீவன் முக்தி அடைவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் இதுவரை நாம் துன்பங்களை அடைந்து வருகிறோமோ அதுவரையில் நம்முடைய வாழ்க்கையே அர்த்தமற்றதாக இருக்குது எப்பொழுது இந்த ஜீவனுக்கு உள்ள சுகதுக்கங்கள் எல்லாம் அகன்று ஜீவனும் பரம்பூரும் ஒன்றாக ஆகி ஆன்ம நிலையை நாம் அடைகிறோமோ அப்பொழுதுதான் மனித பிறவியே பூர்வத்தை அடைகிறது அந்த நிலையை அடைவதற்கு சத்சங்கம் இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தி சொல்கிறார் வயசி கதே கஹ்காம ஞாத்தே தத்வே கஷ் சம்சாரக இன்றைக்கு பரம்புரலை அறிவித் தவிர வேறு எது மூலமாகவும் நம்முடைய ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள தவிர வேறு எதன் மூலமாகவும் பரிபூர்ணத்தை மனித வாழ்விலே காண முடியாது மன அமைதியும் சாந்தியும் காண முடியாது ஆகவே ஞானமானது உண்மை ஜானமானது தத்துவஜானது மனிதனுக்கு இன்றியமையாது அது எதுபோல் என்றால் வயசு கதைய காமவிகாரா வயது முதிர்ந்தவர்களுக்கு காமவிகாரம் எங்கிருந்து வரும் நீரில்லாததை இல்லாததை ஏறி குளம் என்று எப்படி சொல்வார்கள் பணம் இல்லாதவனிடம் பரிவாரம் ஆடம்பரம் வாகனங்கள் மற்ற வசதிகள் எல்லாம் இங்கிருந்து இருக்கும் அதுபோல் ஆண்டவனை அறிந்துவிட்டால் தத்வஜானத்தை அறிந்துவிட்டால் அவனுக்கு சம்சாரம் சுகம் துக்கம் காமம் குரோதம் லோபம் மோகம் எங்கிருந்து வரும் ஆகைய மனித வாழ்க்கையிலே காமக்ரோதங்கள் அழிய வேண்டுமானால் ஞானத்தின் மூலமாகத்தான் அடைய முடிவை தர வேறு எது மூலமாகவும் முடியாது என்பதை வலியுறுத்து கூறுகிறார் மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் ட்வம் பிரவிஷ விதித்வா என்ற உலகிலே பணத்திற்கு மிகவும் ஆசை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆசத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர் தோன்றினார் அவர் சன்னியாசியாக ஞானியாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக பாடுபடுவோமோ அலைந்து திருவோமோ அந்த நிலையை அவர் அன்றைக்கே எடுத்துச் சொல்கிறார் இன்றைக்கு வசதியும் சௌகரியம் இருந்துவிட்டால் நம்மை காட்டிலும் பெருமை படைத்தவன் யாரும் இல்லை என்கிறோம் அந்த காலத்தில் இரண்டிகசுபு சொன்னான் என்னைத் தவிர யாருமே கிடையாது நான் தான் பெரியவன் என்று சொன்னான் அவனுடைய செருக்கு அப்படி இருந்தது ராவணன் சொன்னான் கம்சன் சொன்னான் பணச் அப்படி பேசினார்கள் இன்றைக்கும் பலரும் வசதி உள்ளவர்கள் நாம் எதையும் சாய்த்து விட முடியும் என்று அகங்காரத்துடன் வாழ்க்கை நடத்துகிறார்கள் பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் அதை பார்த்து குறிப்பிடுகிறாருங்கே மா குரு தனஜன ஜன கர்வம் பணம் யௌவனம் நம்முடைய சுற்றத்தார்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் எப்பொழுது இருக்கும் என்று நினைக்காதே ஒரு நிமிஷத்திலே இவைகளெல்லாம் பறந்துவிடும் இப்போ கண்கூடா காண்கிறோம் இப்போது உள்ளவன் ஐந்து நிமிஷம் கழித்து நமக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக காண்டு கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அவர் அன்றைக்கே தத்துவத்தின் மூலமாக சொன்னார் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா இந்த உலகம் முழுதும் சொப்பனத்திலே கண்டது போல் அழகாக இருக்கும் சொப்பனம் அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இருக்காது அதுபோல் இந்த உலகம் போல் ஆக்கப்பட்ட சொப்பனம் போல் உலகம் இருக்கிறதே தவிர நிஜமானதாக தென்படவில்லை சிந்திக்கும் பொழுது விசாரிக்கும் பொழுது நாம் சிந்தனை செய்யவில்லை கண்டதே காட்சி கொண்டதே குலம் இருக்கிறோம் ஆகவே என்று நினைக்கிறோம் சிந்திக்க தொடங்கினால் தினந்தோறும் பேப்பரை படிக்கிறோம் அதை பார்த்தால் தெரியும் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்களை பார்க்கும் இதை பார்த்தால் தெரியும் இந்த உலகம் மாயா நிஜமா என்று சொப்பனத்திற்கு கூட கொஞ்சம் சத்தியம் இருந்தால் இருக்கலாம் அதை காட்டிலும் நிலையற்றதாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை நிலை உட்கார்ந்தார் குடித்தார் காபி கொடுத்தார் இறந்து விட்டார் எவ்வளவு தூரம் கண்ணால் பார்க்கிறோம் இதை நாம் நிஜம் என்று நம்பிக்கொண்டு போகிறோமே இதை பார்த்தால் ஆதிசங்கரர் இது மாயா பிரபஞ்சம் நிஜப்பிரபஞ்சம் அல்ல நிஜ உலகம் அல்ல என்பதை நினைவுறுத்துகிறார் தினயாமின்யோ சாயம் பிராத சிஷிர வசந்தோ புனராயாத கால கிரீடதி கச்சத்யாயு ததபி நமுஞ்சதி ஆஷா வாயு உலகத்திலே தினந்தோறும் சூர் உதிக்கிறான் மாலையில் விழுந்து விடுகிறான் இரவு வருகிறது திரும்பவும் காலை வருகிறது இப்படி திரும்ப திரும்ப இது வந்து கொண்டே இருந்தது காலச்சக்கரம் ஒன்றாம் தேதி முதல் தேதி வரை பிறகு ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கிறது பட்சங்கள் மாசங்கள் ருத்துக்கள் அயனங்கள் வருஷங்கள் யுகங்கள் இப்படி பல மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நாள் கூட காலச்சக்கரம் நிற்கவில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய முன்னோர்கள் எங்கே சென்றால் நமக்கு தெரியாது இப்படி தெரிந்து காலச்சக்கரத்தில் அவர்கள் எல்லோரும் போனாலும் கூட நம்முடைய ஆசை நாம் ஜீவிச்சிருக்க போகிறோம் நாம் அதிக நாள் இருக்கப் போகிறோம் ஆகவே நம்மால் முழுதை அதிகமாக சுகத்தை அறிவிக்கணும் என்று இன்னும் ஆசை கட்டி கொண்டிருக்கிறோமே அந்த ஆசையை பற்றி சொல்கிறார் இப்படி ஒரு நிமிஷத்திலே எல்லாம் போகக்கூடியது காலம் நித்தியமாக இருக்கும் ஆனால் காலத்து கட்டுப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் அதுபோல் நாம் ஒரு நாள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே ஆசைப்படாதே ஆசையை வளர்த்துக்கொள்ளாதே ஆசையை அழித்து விடு என்று சொல்கிறார் காதே காந்தா தனகத சிந்தா வாத்துல தவ நாஸ்தி நியந்தா திருஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார் நவ தரணே நோக்கா பலரும் மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நல்ல மனைவி வர வேண்டும் எனக்கு நிறைய பணம் வர வேண்டும் எனக்கு நிறைய ஆட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படி இப்படி என்று பலவிதமான கோட்டைகளை கட்டிக்கொண்டு மனதினாலே சிந்தனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மனதை அடக்கினால் எந்த மனதில் இறைவனை நினைத்தால் நம்முடைய வாழ்வில் அமைதியும் சாந்தம் கிடைக்குமோ அதை மறந்து எதெல்லாம் நம்ம கிடைக்காதோ அதையெல்லாம் சிந்தனை செய்து மனதையே பாழ் கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு பலவிதத்திலும் மனது ஏங்கி இளைஞ்சி போகும்படியாக நம்முடைய மனதை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமே இதை உன்னை கேட்பதற்கே மனிதன் ஒரு இல்லையா எந்த மனிதனும் இந்த மனதை பார்த்து கேட்பதற்கு எந்த ஆளும் இல்லையா என்பதை மிக வருத்தத்தோடு ஆதிசங்கர் சொல்லுகிறார் அப்படி மனதை நிலைநிறுத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வில் உள்ள சுக எல்லாம் மகன்று பரிபூர்ண ஆனந்தத்தையும் சாந்தியும் அடைய முடியும் என்பதையும் நினைவுறுத்துகிறார் ஜடிலோ முண்டி லுஞ்சித கேஷஹ காஷாயாம்பர பகுக்ருத வேஷா பஷிச்சன பஷ்ஷதி மூட உதரணிமித்தம் பகுகிருத வேஷா இப்படிப்பட்ட நலநிலை அடைவதற்கு பலரும் பலவிதமான வேஷங்களை இந்த காலத்திலே போடுகிறார்கள் அந்த காலத்திலேயும் போட்டிருக்கிறார்கள் சிலர் ஜடை வளர்த்துக்கொள்கிறார்கள் சிலர் முண்டலம் செய்து கொண்டு மொட்டையை எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் தன்னுடைய தலைமையை பித்து பித்து எரிவதன் மூலம் தனக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று கொள்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு பல வகைகளை சென்று சாதனை செய்கிறார்கள் எந்த வகையில் எந்த சாதனை செய்தாலும் எதுவரையில் தன்னுடைய ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலேயே பார்க்காமல் இருக்கிறானோ அதுவரையில் இத்தனையும் அவனுக்கு பயனற்றதாக ஆகிறது ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளும் வேஷங்களும் நாம் செய்யக்கூடிய சடங்குகள் ஒவ்வொன்றும் கூட நம்முடைய ஞானத்தை அளவிற்கு சாதனமாக இருப்பதுதான் இருக்க வேண்டுமே தவிர மற்றதற்கு சாதனமாக இருந்தால் அது பயன்படாது என்பதை நினைவுறுத்துகிறார் அங்கம் கலிதம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் ததபி நமுஞ்சதி ஆஷா பிண்டம் உடம்பிலே பலம் குறைந்து விட்டது பல்லெல்லாம் வெளியே வந்துவிட்டன தலையை நிறைத்து போய்விட்டது உடம்பெல்லாம் முகமெல்லாம் தொங்குகிறது வயதானத்தின் அடையாளமாக பிடித்து கொள்ள முடியாமல் உடம்பெல்லாம் ஆடுகிறது கையிலே தண்டம் இல்லாமல் கழி இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் நம்மால் நடக்க முடியல உரடி கூட இந்த நிலையில் இருந்தாலும் கூட மனதிலே அப்பொழுது ஆசை மிகவும் யௌவனத்தன்மையோடு இளமையோடு விளங்குகிறது என்பதை வலியுறுத்துகிறார் எப்பொழுது வயது அதிகமாக முதிர்கிறதோ அப்பொழுதுதான் ஆசையெல்லாம் கூட மிகவும் இளமையிலே வருகிறது ஆகவே எத்தனை வயதானாலும் எத்தனை நாம் இழந்தாலும் ஆசி அழைக்காத வரை நமக்கு இன்பம் கிடைக்காது என்பதை நினைவுறுத்தி சொல்கிறார் அக்ரே வன்னிஹி பிருஷ்டே பானுஹு ராத்ரோ சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிக்சகா தருதல வாசா ததபி நமுஞ்சதி ஆஷாபாஷா பலரும் நிலையில் உள்ளவர்கள் கூட அவர்களுக்கு வெயிலிருந்து பனியிலிருந்து துன்பத்திலிருந்து தடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு வழிபுரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட நெருப்பை மூட்டி அதிலே முன்னாலே உட்கார்ந்து கொண்டு முழங்காலை கொண்டு பின்பக்கத்தும் சூரியனுடைய ஒளியிலே உட்கார்ந்து கொண்டு மூவாக்கட்டை இரண்டு கையாலும் பிடித்து கொண்டு மேலும் சாப்பிடுவதற்கு கூட ஒரு நிலையில்லாமல் கையிலேயே பல இடங்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டு எங்கே குளம் கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ அந்த தண்ணீரே கொண்டு நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய ஆசை மாத்திரம் குறைவதில்லை எப்படி நம்முடைய நிலைமை இருக்கிறது நாம் ஆசைப்படுவது நியாயமா என்பதை அப்பொழுது அவர்கள் சிந்திப்பதில்லை ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ மனதிலே நாம் செய்யக்கூடிய கற்பனை தான் மனிதனுக்கு நல்லதையும் கொடுக்கிறது தீயதையும் கொடுக்கிறது இன்பத்தையும் கொடுக்குறது துன்பத்தையும் கொடுக்கிறது நல்ல கல்பனை செய்வதன் மூலமாக நல்ல சிந்தனை செய்தன் மூலமாக நல்ல நிலையை நமக்கு உண்டாகிறது தீயதான கற்பனை செய்தன் மூலமாக பலவித பந்தங்களை நாம் மாற்றிக்கொள்கிறோம் ஆகவே உடம்பு எப்படி இருந்தாலும் நம்முடைய வறுமை ஏழ்மை எப்படி இருந்தாலும் மனதிலே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும் அந்த நிலையிலே கூட திரும்பவும் நாம் பலவிதமான எண்ணங்களை கொள்வதன் மூலமாக நாம் முன்னேற முடியாது நமக்கு மனது அமைதி வந்து விட முடியாது அந்த நிலையிலாவது நாம் நல்லதை நினைத்து மனதிற்கு அமைதியும் சாந்தியும் வேண்டும் அதை பெற நாம் முயற்சிக்க வேண்டும் குறுத்தே கங்கா சாகரகமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞானவிஹீனா சர்வமத்தேன முக்தி நபதி ஜென்மஷத்தேன வாழ்க்கையிலே சில காரியங்கள் செய்வது மிக கடினம் அதிலே கங்கா யாத்திரை சென்று வருவது என்பது பழங்காலத்திலே மிக கடினம் அதிலும் கங்கா சாகரகமனம் என்பது மிக கடினம் இப்படிப்பட்ட நிலையிலே கூட பலரும் பொழுதுபோக்காகவோ பல காரியத்துக்காகவோ கங்காசாகர சோன் நானும் சென்று வந்தேன் என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நிலையிலே பலரும் இருக்கிறார்கள் இதனால் நமக்கு நல்ல நிலை கிடைத்துவிடும் என்று தீர்மானிக்க முடியாது அதுபோல் பல விரதங்கள் பல உபவாசங்கள் பல நியமங்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று தம்பட்டம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று என்ன வேண்டாம் எந்த ஒரு ஞானத்திற்காக இவைகள் எல்லாம் சாதனமாக ஆகமோ நாம் செய்த பணிகள் எல்லாம் அப்பொழுது இவைகளெல்லாம் உபயோகமாக ஆகும் நான் சென்று வந்தேன் நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் இப்படி இருந்தேன் என்று நாம் செய்த காரியத்தையே நம்முடைய புகழ்ச்சிக்காக வைத்துக் கொள்ளும் பொழுது அதனால் நமக்கு ஒன்று பிரயோஜனம் இல்லை ஆனால் இத்தனையும் நம்முடைய ஆன்மஸ்வரூபத்தை ஞானத்தை அடைவதற்காக செய்யப்பட்ட காரியம் அதற்கு சாதனமாக இவைகள் இருக்கிறது சாதகமாக இருக்கிறது என்று நாம் நினைத்து செய்வோமானால் அப்பொழுது இவைகள் சாதன வரிசையிலே வரும் அந்த சாதனை மூலமாக ஞானத்தை பெற முடியும் ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு நல்ல நிலை கிடைக்கும் ஆகவே ஞானத்திற்கு சாதனமாக இவைகள் அமையலாமே தவிர வெறும் பெருமைக்கு சாதனமாக மாத்திரம் இவைகள் அமைந்தால் பிரயோஜனம் இல்லை என்பதை நிலைவுறுத்துகிறார் சுர மந்திர தருமூல ஷையாபூதலம் அஜினம் வாசக சர்வ பரிக்கிரக போகத் தியாக கசிய சுகம் ந கரோதி விராக மரத்தடியிலும் படுத்துக்கொண்டு தூங்குகிறோம் பூமியிலேயே படுத்துக்கொண்டு தூங்குகிறோம் பஞ்சுமெத்தை போன்றவர்கள் நமக்கு கிடைக்கவில்லை உடம்பில் நல்ல துணி கூட கட்டுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறோம் தோள்களை போன்றவை போத்திக் கொள்கிறோம் இப்படி எல்லாவிதமான நிலையிலும் ஏழ்மையில் உள்ளவனும் இருக்கிறான் நல்ல ஞானியும் இருக்கிறான் சாதகனும் இருக்கிறான் ஏழ்மையில் உள்ளவன் இந்த நிலையிலே இருந்து கொண்டு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு மனதனாலே பலவித எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இன்பமில்லாமல் அப்படியே அவனுடைய வாழ்க்கை அமைந்துவிடுகிறது இத்தனையும் உலக வாழ்க்கை தேவையுள்ள அத்தனையும் இருந்து கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு இவை எல்லாம் ஒன்றும் தேவையில்லை இருந்து கொண்டு கோவிலிலே படுத்துக்கொண்டு தரையிலே படுத்துக்கொண்டு மரத்தடிலே படுத்துக்கொண்டு கையிலே சாப்பிட்டு கொண்டு ஒன்றும் தேவையில்லை என்று விரக்தனோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி சுகம் இல்லாமல் ஆக முடியும் ஆகவே எவ்வளவு இருந்தாலும் அவைகள் தனக்கு ஒரு பந்தமாக நினைத்தோமானால் அதன் மூலம் நமக்கு துன்பம் வருகிறது எத்தனை இருந்தாலும் இதன் மூலம் நமக்கு சுகம் கிடைக்கப் போவதில்லை நம்முடைய மனதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்தனையும் உதறிவிட்டு எவருத்தன் தியாகம் செய்து கொண்டு இருப்பானோ அந்த தியாகத்தின் பெயராகத்தான் மனதிலே சுகம் கிடைக்குமே தவிர ஏற்றுக்கொள்வதன் மூலம் சுகம் வருவது மிக கடினம் விடுவதன் மூலமாகத்தான் சுகம் கிடைக்கும் ஆகவே தியாகமே தான் மனது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது தியாகத்தின் மூலமாகத்தான் மனதிலே அமைதியும் சாந்தியும் பெற முடியும் என்பதை தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் ஆனசு என்பதற்கேற்றவாறு தியாகத்தின் பெருமையை இதில் சொல்கிறார் யோகரதோவா போகரதோவா வா சங்கவிஹீனா எஸ் எ பிரம்மணி ரமத்தேய சித்தம் நந்தத்தி நந்தத்தே வா ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நல்ல ஞானத்தை பெற்றுவிட்டால் அவன் யோகாபியாசம் செய்யட்டும் அல்லது நல்ல வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் பற்றுள்ளனோடு சேர்ந்திருக்கட்டும் அல்லது பற்று இல்லாமல் தனிமையில் வாழ்க்கையை வாழட்டும் எப்படி வாழ்ந்தாலும் எந்த மனிதனுடைய மனதிலே பரம்புரலை பற்றி சிந்தனை இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே தான் அமைதியும் சாந்தமும் சந்தோஷம் கிட்டும் என்று நந்ததி நந்ததி நந்தத் தேவா என்று மூமுறை சொல்கிறார் பகவத்கீதா கிஞ்சி ததீதா கங்கா ஜலளவ கணிகா பீதா சகிருதபி ஏனம் ஒரு ஆரி சமர்ச்சா கிரியதே தசிய எமே சர்ச்சா உலகிலே பிறந்தவரெல்லாம் ஒரு நாள் மறிக்க வேண்டியுள்ளது ஜாத்தஸ்தகித் துருவோ மிருத்தியு ஆனால் இந்த மரண பயத்தினின்று நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு உபாயங்களை வழிகளை சொல்கிறார் ஆதிசங்கர் பகவான் பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் மனது வாழ்க்கையிலே பகவத்கீதை படிக்க வேண்டிய இன்றியமையாதது ஜலத்தை வாழ்விலே ஒரு நாளாவது பருக வேண்டும் தினந்தோறும் ஒரு முறையாவது இறைவனை பூஜை செய்ய வேண்டும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயேட்சதி என்ற சொல்லிற்கேற்றவாறு நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி இந்த காரியங்களை செய்பவர்களுடைய முன்னிலையிலே யமன் வரமாட்டான் எமனோடு சர்ச்சை நமக்கு இருக்காது இதை செய்யாதவர்களுடைய வாழ்க்கையிலே இறப்பு உண்டு செய்கிறவனுடைய வாழ்க்கையிலும் இறப்பு உண்டு செய்யாதவர்கள் வாழ்க்கையிலே யவனுக்கும் நமக்கும் விவாதம் நடைபெற்று நம்மை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லுவான் இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது யமனோடு வாக்கு விவாதம் வராது யமன் தன் ஜோலிக்கு தன் சென்று விடுவான் நாம் நல்ல நிலையை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனனீ ஜடரே சயனம் ஈக சம்சாரே பூதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி மூறாரே இறைவனை எப்படி நாம் பக்தி செய்ய வேண்டும் என்று வழிமுறை சொல்கிறார் அரே பகவானே என்னை திரும்ப படைக்காதே என்னை திரும்ப திரும்பும் வயிற்றிலே வயிற்றிலே இருக்க செய்யாதே திரும்பவும் நான் பிறந்து மறிக்கும் நிலையை உண்டு பண்ணாதே அரே பகவானே என்னை இந்த சம்சார கடலிலிருந்து என்னை காப்பாற்று என்று பக்தியை எப்படி செய்து எப்படி பகவானிடம் பிரார்த்தனை செய்வது என்ற வழிமுறையை நமக்கு இது சொல்கிறார் ரத்ஷா அச்ச்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா ரமதே பாலு உண்மத்துவ தேவா எந்த மனிதன் ஒருவன் தன்னுடைய ஆன்ம சாட்சாதத்தை ஞானத்தை அடைந்தானோ அவனுடைய நிலையை பற்றி சொல்கிறார் ரத்யா அச்சர்பட விரச்சித கந்தா அவன் வீதியிலே நடந்து செல்வான் உனக்கு இது பட்டாடை என்றும் இது கிழ்ந்து போன கந்தாடை என்றும் தெரியாமல் செல்வான் புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா இந்த பணி இந்த வேலை இந்த காரியம் புண்ணியம் அந்த காரியம் பாவம் இது நல்லது தீயது என்று ஒன்றுமே தெரியாமல் இரண்டற்ற ஸ்வரூபத்தை அனுபவித்த பொழுது புண்ணியம் எங்கிருந்து தெரியும் பாவம் எங்கிருந்து தெரியும் பட்டாடை எங்கிருந்து தெரியும் கந்தாடை எங்கிருந்து தெரியும் அவன் கண்ட அனுபவம் உண்மை ஒன்றுதான் பரம்பொருள் என்று மற்றவற்றை பார்க்கும் பொழுது மாயாக பார்ப்பான் நிஜமாக பார்க்க மாட்டான் மாயிலே மோகித்து இது நிஜமென்று காரியங்களை செய்ய மாட்டான் ஆகவேதான் ஞானியனுடைய நிலைமை இப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார் யோகி யோக நியோஜித்த சித்தா எந்த யோகியானவன் எந்த ஞானியானவன் தன்னுடைய மனதை அடக்கி அதிலே உள்ளொளியாக உள்ள சுரூபத்தை பார்ப்பானோ அவனுடைய நிலை ஒன்றை தவிர வேற ஒன்றையுமே எண்ணாது பார்க்காது சிந்திக்காது இரண்டாம் தோற்றவே இருக்காது என்பதை சொல்லுகிறார் கஸ்துவம் கோஹம் குத ஆயாத காமே ஜனனி கோமே தாத்தக இது பரிபாவைய சர்வமசாரம் விஸ்வம் ஜெய்தா சொப்பர விசாரம் இந்த உலகத்திலே பக்தி மார்க்கம் ஒன்று விசார மார்க்கம் ஒன்று கயத்தை பார்த்து பாம்பு என்று எண்ணுகிறான் கிழஞ்சலை பார்த்து வெள்ளி என்று எண்ணுகிறான் அவைகளை விசாரம் செய்வதன் மூலம் கையில் எடுத்து பார்ப்பதன் மூலம் இது கிழிஞ்சல் தான் என்று போட்டு விடுகிறான் வெளிச்சத்தை கொண்டு பார்ப்பதன் மூலம் இங்கு பாம்பல்ல கயிறுதான் என்று தெரிந்து கொள்கிறான் ஆகவே பக்தி மார்க்கத்தோடு கூட விசார மார்க்கம் இன்றைய ஆன்ம தன்னுடைய ஆன்மஸ்வரூபத்தைவத்தை பக்தியின் சாதனத்தின் மூலமாக விசாரத்தை நாம் செய்ய வேண்டும் விசாரம் செய்வதன் மூலமாக உண்மை நமக்கு விளங்கும் என்று சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு பொருளையும் விசாரிக்க விசாரிக்க அதனுடைய உண்மை நிலையை நமக்கு தெரியும் சின்ன கார் சின்ன ரேடியோ சின்ன டிரான்சிஸ்டர் அதிலே எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கு என்று நாம் பக்க விசாரிக்கும் விசாரிக்கும்பொழுது அதனுடைய நாம் தெரிந்து கொள்ளும்பொழுது நம்முடைய உடலுக்குள்ளே நம்முடைய எலும்புக்குள்ளே நம்முடைய ரத்தத்துக்குள்ளே இத்தனைக்கும் அடியிலே உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடியதே என்று நாம் சிந்திக்க சிந்திக்க இத்தனையும் அழியக்கூடியது அழியாத ஒரு பரம்பல் உள்ளுக்குள்ளே ஜீவஸ்வரூபமாக இருக்கிறது அந்த ஜீவன்தான் பரமாத்மா அவனுடைய அம்சமாக இங்கே வழங்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சொப்பனத்திலே நாம் பெரிதுனும் பலவிதமான சொப்பங்களை சொப்பன்களை காணுகிறோம் சொப்பனம் எங்கிருந்து வந்தது எப்படி போச்சு நமக்கே தெரியாது பழைய சம்ஸ்காரத்தினால் மனதிலே பல எண்ணங்கள் உண்டாகின்றன அந்த எண்ணங்களை பல சொப்பனங்களை கொடுக்கிறது பிறகும் சொப்பனம் அழிந்து விடுகிறது ஆனால் சொப்பனம் நமக்கு நித்தியமல்ல என்று தெரிகிறது அநித்தியமானது என்று தெரிகிறது அழியக்கூடியது என்று தெரிகிறது அழிந்து விட்டது என்று தெரிகிறது ஆனால் அதை ஒருவன் சாஸ்வதமாக நித்தியமாக இருக்கிறான் அதுபோலத்தான் இந்த உலகத்திலே நாம் எதை பார்த்தாலும் சொப்பன துல்லியமாக நாம் பார்க்கிறோம் சொப்பனத்திற்கெல்லாம் சாட்சியாக எப்படி ஒரு ஆன்மா இருக்கிறதோ அதுபோல் பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணமாக இந்த உலகிற்கெல்லாம் காரணமாக ஒரு சாட்சியாக பரம்பொருள் ஒன்று மாத்திரம் நித்தியமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் ஐ மைச்ச அந்நியற்ற ஏகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மை யசகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷாத்மானம் சர்வத்திர உச்சர்ஜ பேதா ஜானம் பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது இரண்டா தோற்றுவதெல்லாம் அறியாமையினால் மாயினால் தோன்றுகிறது எப்படி ஒரே ஆன்மாதான் சொப்பனத்தின் போது பலவிதமாக தோன்றுகிறதோ அதுபோல் ஒரே பரம்பொருள் தான் இந்த உலகம் முழுதும் பல வினசாக நமக்கு தோன்றுகிறது ஆகவே இருக்கும் பரம்பொருள் ஒன்று தான் எல்லாவற்றிலும் இருக்கிறது ஒரே மின்சார சக்தி தான் மைக்கிலும் ஃபேனிலும் லைட்டிலும் ஃபேக்ட்ரியிலும் எல்லாவற்றிலும் ஊடுவி நின்று எல்லாவற்றையும் இயக்குகிறது அதுபோல் ஒரே பரம்பொருள் தான் எல்லாவற்றிலும் மூடுவி நின்று எல்லாவற்றையும் இயக்குகிறது ஆகவே உடலை பார்த்து ஒருவனிடம் கோபம் கொள்ளாதே துவேஷம் கொள்ளாதே அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அண்ணாவை பார்த்து அவனிடம் கொள்ளு துவேஷம் கொள்ளாதே என்பதை நினைவுறுத்துகிறார் சத்ரௌ மித்ரே புத்ரே பந்தவ் மா குரு யத்னம் விக்கிரஹ சந்தோ பவ சமச்சித்தா சர்வத்ரத்வம் வாஞ்சஸ் அச்சிராத்யதி விஷ்ணுத்வம் கீதியிலே அர்ஜுனன் வந்து சொல்கிறான் என்னுடைய குருமார்கள் பெரியோர்கள் பந்துக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இவர்களை எப்படி நான் கொல்லுவேன் இவர்களை கொள்ளினால் எனக்கு மிகுந்த கஷ்டம் வரும் என்று சொல்கிறான் அந்த யுத்தம் சொல்வதற்கு முன்பாக குருவாக இருந்தாலும் சரி என்னுடைய பந்துக்களாக இருந்தாலும் சரி என்னுடைய மாமனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் மழைப்பே என்று வந்தான் யுத்தத்தில் பார்த்து பிற்பாடு என்னுடைய குருமார்கள் பெரியோர்கள் பந்துக்கள் இருந்து அங்கே அவன் மனம் தடுமாறுகிறது அதைத்தான் இங்கே நினைவுறுத்துகிறார் யாராக இருந்தாலும் சரி பந்துக்களாக இருந்தாலும் சத்ருக்களாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சிநேகனமாக இருந்தாலும் யாரிடமும் சண்டையும் போடக்கூடாது துவேஷமும் கொள்ளக்கூடாது எல்லோரிடத்திலும் உள்ளக்கூடிய ஆன்மா ஒன்று இருக்கிறதை நினைந்து கொண்டு எல்லோருடையும் சமமான எண்ணத்தை எண்ணு ஆன்ம எண்ணத்தை எண்ணு வெளிப்புறத்தைக் கண்டு மயங்காதே அதைக் கண்டு துவேஷப்படாதே உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆன்மஸ்வரூபத்தைக் கண்டு எல்லோருடன் அன்பு செலுத்து அன்பு செலுத்துக்காகத்தான் துவைத்தமே தவிர சண்டை போடுவதற்கு துவைத்தம் அல்ல என்பதை சொல்லினார் இன்றைக்கு சமுதாயத்திலே எவ்வளவு இன்றையமையாவது இந்த உபதேசம் ஆதிசங்கிற உபதேசம் பல நூற்றாண்டு பல ஆயிரக்கணக்கான முன்பே இதை நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த பஜகோபிதத்தின்படி ஒரு மனிதன் வாழ்க்கை விட்டால் தொடங்கிவிட்டால் வாழ்க்கையிலே துவேஷமோ கோபமோ இன்றைக்கு நடக்கூடிய எவ்வளவு அத்தியாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் இருக்குமோ அத்தனையுமே அகன்று உலகத்திலேயே அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் காமம் குரோதம் லோபம் மோகம் ஆத்மானம் பாவைய கோகம் ஆத்மஜான விஹீனா மூடா தே பச்செந்தே நரக்க நிகூடா எதற்காக ஒரு மனிதனிடம் காமம் கொள்ள வேண்டும் கோபம் கொள்ள வேண்டும் லோபம் கொள்ள வேண்டும் மோகம் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நீயாரன்பதை விசாரி அந்த மனிதனை பார்த்து நீ கோபப்படுகிறாயே துவேஷப்படுகிறாயே அந்த மனிதன் உடல் ஜடமானது உயிரற்று போய்விட்டால் அந்த மனிதனிடம் நீ அன்பு செலுத்துவாயா கோபம் பண்ணுவாயா துவேஷம் பண்ணுவாயா உயிருடன் இருக்கும்போது தான் நீ செய்கிறாய் அந்த உயிர் இது ஜீவன் அந்த ஜீவன் யாரு அவனுடைய உண்மை நிலை என்ன ஆண்டவன் பரம்பொருள் அந்த நிலையை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த சரீரத்திலே ஜடமான சரீரத்திலே கொண்ட கோபதாபங்கள் வருவதற்கு எதற்காக வருகிறது அவைகளை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆத்ம விஹீ விஹீனா மூடாகா எப்பொழுது நம்முடைய தத்வஜானத்தை நாம் மருந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அப்பொழுது தான் பெரிடம் துவேஷமும் கோபமும் காமமும் இவைகளெல்லாம் நமக்கு வந்து நாமும் துன்பப்படுகிறோம் அதனால் மற்றவர்களையும் துன்பப்படுத்த வைக்கிறோம் ஆகவே எல்லாவற்றிற்கும் மூலமான ஆன்மா ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இந்த உலகமே இயங்க முடியாது அணுவின்றி ஓரணவும் அசையாது என்ற தத்துவத்தை மனதிலே கொள்ளு என்று நினைவுறுத்துகிறார் கேயம் கீதா நாம சஹஸ்திரம் ஜேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்திரம் நேயம் சஜ்ஜன சங்கேய சித்தம் தேயம் தீன ஜனாய சவித்தம் ஒவ்வொரு மன்னனுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கக்கூடிய சுலபமான வழியை சொல்கிறார் கேயம் கீதா நாம பகவத் பகவத்கீதையும் விஷ்ணு சஹசிரநாமத்தையும் படிக்க வேண்டும் சொல்கிறார் இதற்கு முன்பாக சொன்னார் பகவத்கீதா கிஞ்சி தீதா என்றார் இப்பொழுது கீதா நாம சகஸ்திரம் என்று சொல்கிறார் கீதை என்றாலே பகவத்கீதை தான் அர்த்தம் கீதைக்கு பல கீதைகள் இருக்கின்றன பிரம்மகீதை உத்தவ கீதை கீதை கோபிகா கீதை என்று ஆனால் பகவான் சொன்னதனால் பகவத்கீதை என்ற பெயர் கீதம் என்றாலே பகவான் சொல்லப்பட்டதான் கீதம் அதுபோல் சகசராம் என்றால் விஷ்ணு சசராம்தான் அர்த்தம் ரணு சஹசிராம் லதா சஹசிராம் சுப்ரமணி சிவ சிவசகிராம் என்று பல சகஸிராம் இருக்கின்றன ஆனாலும் சகசராம் என்றால் விஷ்ணு சர்ஸ்ராமத்தான் அர்த்தம் பகவான் சொன்னால் பகவத்கீதை என்று பொருள் பகவான் கேட்டார் விஷ்ணு சகசிராமத்தை ஆகவே சகசராம் என்றால் விஷ்ணு அஸ்ரவம் தான் என்று பொருள் இதிலையும் பகவான் சொன்னதனால் தோஷம் இல்லாதது கீதை பகவான் கேட்டது அப்புரூஷ் செய்தனால் விஷ்ணு சகசிராம் அதிலும் எந்த விதமான தோஷமும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் கேயம் கீதா நாம சகஸ்திரம் என்று சொன்னார் அதுபோலத்தான் பகவத் கீதா தீதா என்று சொல்லும்போது கூட கொஞ்சம் தினந்தோறும் படித்தால் போதுமா என்றால் பகவத்கீதை பகவானால் நமக்கு சொல்லப்பட்டது நாம் அதை படித்து அதன்படி நடக்க வேண்டியது மற்றபடி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பகவான் மேல் இருக்கும் அவைகளை ஸ்தோத்திரம் செய்ய நமக்கு அருள் கிடைக்கும் ஆனால் பகவத்கீதை படிப்பதன் மூலம் அருளும் கிடைக்கும் அதோடு கூட அதன்படி வாழ்க்கை நடந்தால் நம்முடைய வாழ்க்கையே அமிர்த நிலையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கும் ஆகவே தான் கொஞ்சம் படித்தாலும் போதும் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நூல் அது நமக்காக சொல்லப்பட்ட நம்முடைய வாழ்க்கை உன்னதிக்காக சொல்லப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலை அடைவதற்காக சொல்லப்பட்டது ஆகவே கொஞ்சம் படித்தாலும் அதன்படி நடந்து நல்ல நிலை அடை வேண்டும்க்காகத்தான் பகவத்கீதா கிஞ்சித கீதா என்றார்கள் ஆகவே மனித வாழ்க்கையிலே பகவத்கீதையை படித்து அதன்படி வாழ்க்கை நடந்து கொள்வது மிக இன்றியமையாகுது அதுபோல் சாஸ்திரனாமும் எல்லா விதமான பகவானுடைய நாமாக்களுடைய சாரமாக அமைந்துள்ளது ஒரு உஷ்ணஸ்நா படித்தால் அதில் எல்லா தேவனுடைய நாமாக்களும் அதில் வருகின்றன ஆகவே அதை படிக்கும் பொழுது எல்லா பகவானையும் ஸ்தோத்திரம் செய்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது இதை வைத்துத்தான் கேயம் கீதா நாம சகஸ்திரம் என்றார்கள் கேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்திரம் வழியாலே படிக்க வேண்டும் மனதாலே இறைவனை நினைத்து கொள்ள வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் இது ரெண்டு மாத்திரம் காணாது நம்முடைய மனதையும் சத் சங்கத்தில் பரம்பொருள் இடத்தில் லைக்கும்படி செய்ய வேண்டும் சத் சங்கத்தை உட்கார்கிறோம் என்று நல்லவர்களுடைய சங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பல விதமான பேச்சுக்கள் எல்லாம் பேசிவிட்டு கேட்டுவிட்டு வருவதனால் மாத்திரம் சத் சங்கம் ஆகாது நம்முடைய மனம் இதிலே லயத்தை அடைகிறதோ அதுதான் உண்மையான சத் சங்கம் என்று சொல்கிறார் ஆகவே பரம்பொருள் இடத்திலே பரம்பொருள் இடத்தில் நம்முடைய மனம் லைக்கும் பொழுது நிற்கும் பொழுது அதிலேயே ஆழ்ந்த நிலை வரும் பொழுது அதுதான் உண்மையான சத்சங்கம் என்று சொல்கிறார் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் இத்தனையும் பலரும் செய்கிறோம் ஆனால் ஏழைகளுடன் நமக்கு குறனை வருவதில்லை விரட்டுகிறோம் அது தவறு என்பதை மிகவும் அழகாக சொல்கிறார் ஏழ்மை ஒன்று அதேபோல் நிலை ஒன்று தான் ஏழ்மை வரும் ஏழ்மையினால்தான் தரிதனாவும் இருக்கிறான் இப்படி இது ரெண்டும் பரஸ்பரம் தொடர்பு உடையது எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏழ்மையும் தாரிதிரியம் இருக்கிறதோ அந்த நிலை அவனுடைய முன்ஜின்மாவினால் வந்த வினை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தரிதிரனுக்கும் ஏழ்மைக்கும் நாம் உதவி செய்ததன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே தரிதிரத்தும் ஏழ்மையும் அடையாமல் இருக்க முடியும் இப்பொழுது நாம் ஏழ்மைக்கும் தரிதிரத்துக்கும் நாம் உதவி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏழ்மையும் தரிதிரும் வராது என்பதை நினைவுறுத்துகிறார் ஏதோ ஒருவன் அன்றை கொடுக்காதனால்தான் இன்றைக்கு அவன் வாங்கும் நிலையிலே இருக்கிறான் நாம் கொடுக்க கொடுக்க நமக்கும் வாங்கும் நிலை குறைந்து நிறைய கொடுக்க நிலைமே நமக்கு நிறையாக ஆகும் என்பதை நினைவுறுத்துகிறார் ஏழ்மையிலே கேட்பதற்குள்ள மிகவும் வருந்துக்குவார்கள் அதுதான் மிகவும் தாரித்திரத்தின் உச்சகட்டம் மேல்நிலை பலரும் துன்பப்படுத்தி பலரும் யாஜகம் செய்வார்கள் அதை பற்றி கலபுடைய ஆதிசங்கிறார் தேயம் தீன ஜனாய செவித்தம் எந்த இடத்திலே தைன்யத்துடன் கேட்பதற்குள்ள சங்கோஷப்பட்டு கொண்டு மிகவும் வருத்தத்துடன் ஏழ்மையுடன் இருப்பானோ அவனை பார்த்து நல்ல பாத்திரத்தை பார்த்து கொடு அப்பொழுது உனக்கு நல்லது என்கிறார்கள் விரும்பினை நம்மை உபதிரப்படுத்துகிறான் என்று காரணம் போடுவதை காட்டிலும் எங்கே ஏழ்மையினாலே மிகவும் தைரிய சுபாவத்துடன் மிகவும் வெட்கத்துடனும் லஜ்ஜியுடன் உட்கார்ந்து கொண்டு தரிதருடன் கஷ்டப்படுகிறானோ அப்படிப்பட்டவனை தேடி பார்த்து சத்பாத்திரத்தை பார்த்து தானத்தை செய்ய என்கிறார்கள் தேயம் தீன ஜனாயேச்ச வித்தம் இதைத்தான் கீதிலே சொன்னார்கள் தேசே காலேச்ச பாத்திரேச்ச எத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் நல்ல புண்ணியக்ஷேத்திரங்களில் நல்ல புண்ணிய காலங்களில் நல்ல சத்பாத்திரத்தை அறிந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய பெருமை மிகவும் அதிகமாக கூடுதலாக ஆகிறது என்று சொன்னார்கள் சுகத கிரியத்தே ராமாபோக பஷாத் ஹந்த ஷரீரே ரோக எத்யபி லோகே மரணம் சரணம் ததப்பி நமுஞ்சதி பாபாச்சரணம் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றும் அணிவிக்கும் பொழுது இன்பமாக இருக்கிறது பிறகு அத்தனையும் துன்பத்தை ஒன்று பண்ணுகிறது மாம்பழம் இன்பமாக இருக்கிறது அனுபவிக்கிறோம் சாப்பிடுகிறோம் பிற்பாடு அதனால் பலவிதமான துன்பங்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையிலே தினம் அனுபவிக்கிறோம் இதுபோல் தான் ஒவ்வொரு மனுடைய வாழ்க்கையிலும் இல்லறங்கள் நன்றாக இருக்கிறது என அனுபவிக்கிறோம் பிற்பாடு அவனுக்கு முதிர்ந்த நிலை வரும்போது மிகவும் வியாதிகள் வந்து கஷ்டப்படுகிறான் இந்த நிலையிலிருந்து நாம் மாறி நல்ல நிலையை அடைய வேண்டும் இந்த நிலை நாம் புரிந்து கொண்டாலும் கூட மேல் மேலும் பாவஞ்சீவிதலே நாம் ஈடுபடுகிறோமே என்று வருந்துகிறார் அர்த்தம் அனர்த்தம் பாவை நித்தியம் நாஸ்தி தத்த சுக லேசத்தியம் உத்ராதபி தனபாஜாம் பீதி சர்வத்திரேஷா விஹிதா ரீதி இந்த உலகத்திலே என்று பணம் ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கிறது மனத வாழ்க்கையிலே இதை அவர் அழகாக சொல்கிறார் அர்த்தானாம் ஆர்ஜனே துர்க்கம் சம்பாதிப்பதில் கஷ்டம் ஆர்ஜிதானான் ச ரஷணே அதை காப்பாதுதில் கஷ்டம் ஆயே துக்கம் வந்தாலும் கஷ்டம் வெயே துக்கம் செலவழித்தாலும் கஷ்டம் திகர்த்தம் துக்க பாஜனம் என்று சொன்னார்கள் அதுபோலத்தான் அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்யம் பொருள் நமக்கு சுகம் கொடுக்கும் என்று அண்ணாதே எப்பொழுது பொருள்கள் வளர்கிறதோ அப்பொழுது நம்மை சேர்ந்தவர்களெல்லாம் அதை நம்மிடமிருந்து பெறுவதற்கு மிகவும் முயற்சிவார்கள் ஏன் நம்முடைய மனைவி நம்முடைய மகன்கூட நம்முடைய வாதாடி நம்முடைய சொத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வருவான் அது இங்கு மாத்திரமல்ல உலக ரீதியிலே உள்ள ஒரு நீதி என்று சொத்தின் மூலமாக சண்டைகள் வந்து அதன் மூலமாக சமாதானம் ஏற்படாமல் மனிதருக்கு குழப்பம் வந்து பல துன்பங்கள் வந்து மனிதனே சாகடிக்கூடிய நிலை கூட வரக்கூடிய நிலை உண்டு இது இங்கு மாத்திரமல்ல உலகம் முழுதும் உள்ள நீதி என்று அர்த்தம் அனர்த்தம் பாவே நித்தியம் நாஸ்தி தத்த சுக சத்தியம் எந்த ஒரு மனிதனும் பணத்தை சாப்பிடுவதில்லை பொருளை சாப்பிடுவதில்லை அதன் மூலமாக சாதனங்கள் அடைந்து வேறொன்றை அனுபவிக்கிறான் அந்த அனுபவிப்பு மூலத்தான் கொஞ்சம் அல்ப சந்தோஷமாக கிடைக்கிறது அந்த அல்ப தான் இத்தனை கஷ்டப்படுகிறான் ஆகவே வெறும் பணம் மாத்திரம் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தாது அந்த பணம் வேறு ஒரு முறையாக நமக்கு வந்து சிறு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆகவே பணத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய எதுவோ அந்த நிலையை நாம் அடைவதற்கு முயற்சி வேண்டும் தர்மங்கள் செய்வதன் மூலம் நாம் நல்ல அடையலாம் தர்ம அர்த்த காம மோட்சம் என்பார்கள் பணத்தின் மூலம் தர்மத்தை செய்தால் நமக்கு இன்பத்தை அளிக்கும் பணத்தின் மூலம் வாழ்க்கையில் தேவையுள்ள அல்பசுகங்களை அனுபவித்தால் அதோடு முடிந்துவிடும் அந்த பணத்தையே தியாகமாக செய்துவிட்டால் அது மோட்சத்தையும் கொடுக்கும் என்பதைத்தான் அறம் பொருள் இன்பம் வீடு என்றார்கள் குர்வதானம் மகதவதா சர்வத்ரேஷா விஹிதாரீதி பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்ய விவேக விசாரம் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம் மனத வாழ்க்கையிலே மனதிலே அமைதி அடைய வேண்டி இன்றியமையாது அதற்கு பலவிதமான சாதனங்கள் இருக்கின்றன அத்தனை சாதனங்களுள் முக்கியமான சாதனம் நம்முடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அகல வேண்டும் கெட்ட சிந்தனைகள் அகழ்வதற்கு பிராணாயாமம் இன்றியமையாது யோக சாதனம் இன்றியமையாது அதை செய்ய வேண்டும் பிறகு பிரத்யாகாரம் ஆகார நியமனங்களை மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் ஆகார சுத்து சுவ சுத்தி பிராணாயாமம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் பிரத்யாகாரமும் இன்றியமையாதது பிரத்யாகாரம் என்றால் உறுப்புகளின் அடக்கம் பஞ்ச ஜானேந்திரியம் கருமேந்திரியம் பஞ்ச பிராணன் மனசு இத்தனையும் சேர்ந்து அடக்குதல் இருக்க வேண்டும் இவைகள் அடங்கினால்தான் மனமும் அடங்கும் ஆகவே மனம் அடங்குவதற்கு பிராணாயாம சாதனம் உறுப்புகள் அடங்கினால்தான் மனமும் அடங்கும் அதற்கு பிரத்யாகார சாதனை செய்ய வேண்டும் இவ்விரண்டும் அடங்க வேண்டுமானால் உணவு முறை சரியாக இருக்க வேண்டும் ஆகவே தான் ஆகார சுத்து சத்வசுத்தி என்று சொன்னார்கள் கண்ணால் சிலதை பார்க்கிறோம் காதால் சிலதை கேட்கிறோம் இப்படி ஒவ்வொன்று மூலமாக சிறு சிறு தவறுகள் ஏற்படும் அதை மாற்றிக்கொண்டு விட முடியும் ஆனால் உணவால் வரக்கூடிய ஒரு கெட்ட மிகுந்த கஷ்டம் என்னவென்றால் அது ரத்த வரைக்கும் சென்று மனனுடைய புத்தியும் மாற்றிவிடுகிறது ஆகவே தான் பீஷ்மர் போன்ற பெரியோர்களெல்லாம் கூட நல்லவர்களாக கூட தீவனுடைய ஆகாரத்தை உட்கொண்டதினால் அவர்கள் எல்லாம் துரியோதனுடைய கோஷ்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது என்று மகாபாரதமான நினைவுறுத்துகிறது ஆகவேதான் நல்ல வழிக்கு செல்வதற்கு முக்கியமான முதற் காரணம் பிரத்யாகாரம் ஆகாரங்களை கட்டுப்படுத்தி சாத்விகமான ஆகாரங்களையும் பிரசாதமான ஆகாரங்களையும் மிதமான ஆகாரங்களையும் தூய்மையான ஆகாரங்களையும் உட்கொள்ள வேண்டும் அதுதான் இன்றியமையாது என்பதை நினைவுறுத்துகிறார் பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யாநித்திய விவேக விசாரம் இது உலகிலே நித்தியப் பொருள் அழியா பொருள் எது பொருள் அழியக்கூடிய பொருள் என்பதை பகுத்தறிவு மூலம் விவேச்சித்து ஆலோசித்து சிந்தித்து நித்தியத்தை வைத்துக்கொண்டு ஐயா பொருளை வைத்துக்கொண்டு அழியக்கூடிய பொருளை நாம் விடுவதற்கு முயற்சிய வேண்டும் அதிலே ஆசையோ மோகமோ துவேஷமோ வராமல் இருக்கக்கூடிய நல்ல நிலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் சாதனைக்கு இன்றியமையாதது ஜாப்பிய சமேத சமாதி விதானம் ஜபதோ நாஸ்தி பாதகம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு தூரம் பகவன் நாமத்தை ஜபிப்போமோ அந்த அளவு பாவங்கள் எல்லாம் பரிகாரமாகிறது சொல்கிறார்கள் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் பிறகு அந்த பரமுருளையே ஜவம் வாயால் சொல்லிக்கொண்டிருந்தால் காணாது வாயால் மந்திரம் ஜபிக்க வேண்டும் மனதால் அந்த சுரூபத்தை தியானிக்க வேண்டும் பிறகு வாயால் உதட்டால் அசிர் கூட தெரியாமல் ஜபிக்க வேண்டும் அந்த சுரூபத்தை நினைக்கும் அந்த வடிவத்திலேயே நம்முடைய மந்திரமும் கலந்து ஜபிக்கும் சூழ்நிலை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜாப்பிய சமேத சமாதி விதானம் அப்போதுதான் உடம்பு உறுப்புகள் ஒன்றும் அசையாத நிலையிலே வெட்டி போட்ட கட்டை போல் அப்படியே ஞானத்தில் இருந்து சஞ்சலமில்லாத ஒரு தீபம் எப்படி ஒளிவிடுமோ அதுபோல் நம்முடைய மனது சஞ்சலமில்லாத ஒரே நிலையிலே இருந்து பரம்புரலை நினைக்கும் பழக்கத்தை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சாதனையாக சொல்கிறார்கள் கண்ணாடி இருக்கிறது அதில் அழுக்கு படிந்திருக்கிறது அழுக்கை அடைத்து விட்டு ஆடாத அசங்காக வைத்துவிட்டால் நம்முடைய பிரதிமம் எப்படி சுத்தமாக தெரியுமோ அதுபோல் மனமென்னம் கண்ணாடியிலே உள்ள எல்லாம் அகற்றுவதற்கு பிராணாயாமம் பிரத்யாகாரம் யோக சாதனங்கள் விசாரங்கள் இவைகளெல்லாம் பக்தி போன்றவைகள் சாதனை செய்ய செய்ய அங்கே உள்ள அழுக்குகளெல்லாம் அகன்றுவிடும் அழுக்குகள் அகல அகல கண்ணாடி எப்படி தூய்மையாக இருக்கோ அதுபோல் மனதும் தூய்மையாகிவிடும் தூய்மையாகும்போது அங்கே எதிரே என்ன பொருள் இருக்கிறதோ அது தானாகவே நன்றாக பிரதிபலிக்கும் அதுபோல மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது மனதிற்கும் சாட்சியாக இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயும் பிரகாசமாக இருக்கக்கூடியது ஜீவஸ்வரூபம் அதனுடைய சுரூபம் நம்முடைய டால் அடிக்கும் பொழுது உண்மையான ஜீவனுடைய சுரூபம் சாட்சாத் பரபரம் சுரூபம் என்று நாம் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படும் ஆகவே மனத்தூய்மை இன்றியமையாதது அந்த மன தூய்மையை ஆடாமல் அசங்காமல் இருப்பதற்கு யோக சாதனம் பிராணாயாமம் ஆகார நியமங்கள் இவைகளெல்லாம் இன்றியமையாதது என்று நமக்கு சொல்கிறார் எத்தனை சாதனங்கள் செய்தாலும் குருவனுடைய அருள் இல்லாவிட்டால் எந்த சாதனம் நமக்கு பயனளிக்காது இறைவன் இருக்கிறான் ஜீவன் இருக்கிறார் இரண்டிற்கும் ஜோடி செய்வதற்கு ஒன்று சேர்ப்பதற்கு அருளை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் அவர்தான் குரு ஆகவேதான் அறியாமையிலிருந்து நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்வர் குரு என்ற பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் குரு ஆதிசங்கிறர் அவரே சொல்கிறார் குருனுடைய சரணத்தை நாம் பக்தி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி சொன்னால் குருவுடைய பெருமையை நாம் எத்தனை என்று சொல்வது குருவுக்கு உலகத்திலே உதாரணமே கிடையாது என்று ஆதிசங்கரே சொல்கிறார் திருஷ்டாந்தோ நெய்வ திருஷ்டா திருபுவன ஜடரே சத்குருவோர் ஞானதாது சகுருவான ஞானதாதாவான குருவுக்கு உலகத்திலே யாருமே ஓமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மறிவர் குரு என்று சொல்கிறார் எந்த ஒரு பொருளும் இரும்பாக இருந்தால் கூட அதை தங்கமாகக்கூடிய சக்தி ஒரு விதமான மணிக்கு சக்தி உண்டு ஆனால் எத்தனை இரும்பு வந்தாலும் அத்தனையும் அந்த மணியில் பட்டால்தான் அது தங்கமாக்கும் உருவோ என்றால் ஒரு மனிதனை அறியாதவனை ஜடமானோனை மந்தமானோனை ஞானியாக்குகிறார் அவருடைய அருளினால் அவன் பலரையும் பரம்பரை பரம்பரையாக வாழை வாழையாக நல்ல திருக்கூட்டத்தை தயார் செய்கிறான் ஞானிகள் கூட்டத்தை தயார் செய்கிறான் ஆகவே தான் ஞானிகளுக்கு உதாரணம் குருவுக்கு உதாரணம் கிடையாதுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட குருவினுடைய அருளை நாம் வாழ்க்கையிலே பெற வேண்டும் அதை ஆதிசங்கரே சொல்கிறார் குரு சரணாம்பு நிர்பர பக்தா குருவினுடைய சரணத்திலே அசைவற்ற கபடமற்ற அப்பழுக்கற்ற நல்ல பக்தி செய்ய வேண்டும் அவருடைய திருவடியிலே என்கிறார் திருவடிதான் எல்லாவற்றிலும் உயர்ந்தது பாணிப்பியாம் அபய வரத்தோ தெய்வத்த ஸ்வமேகா நெய்வாசிப் பிரகடித்த வராபீத்யபினாத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சாசமதிகம் சரணே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணோ என்று சௌந்தர் ஆதிசங்கரர் அம்மையனுடைய காமாட்சியினுடைய திருவிடியை பற்றி புகழ்கிறார் அங்கே சகலவிதமான மங்களங்களும் இருக்கின்றன அம்மையனுடைய திருவடியிலே என்கிறார் அதுபோலத்தான் குருவனுடைய திருவடியிலும் நாம் விழுந்து வணங்கி அவரை திருவடி நினைக்க நினைக்க நம்முடைய பாவங்களும் அகலும் சகலவிதமான மங்களம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா அப்படி குரு சரண பக்தி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் இறைவனை கும்பிட்டால் நமக்கு தேவையுள்ள பொருள் கொடுக்கிறார் குருவி கும்பிடும் மூலம் நமக்கு எதை கிடைக்கும் சம்சாராத் அச்சிராத் பவ முக்தா வாழ்க்கை என்னும் பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் இதை காட்டிலும் பெரிய பலன் என்ன வேண்டும் எல்லா பலனும் கிடைத்து விடலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் குருவுடைய ஒருவனால் தான் போக்கடிக்க முடியும் அவருடைய அருளால் தான் போக்கடிக்க முடியும் சேந்திரிய மானச நியமா தேவம் உறுப்புகள் மனம் இவைகளையும் அடக்கி கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்பொழுதான் ஆன்ம பொருளை நாம் அடைய முடியும் என்று சொல்கிறார் மனது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உறுப்புகள் அசங்கக்கூடாது மனது அசையக்கூடாது முதல் முதல் மனது அசைப்பட்டால் அதன் மூலம் உறுப்புகள் வெளியே சென்று பொருளை பார்த்து அதன் மூலம் துன்பம் ஏற்படுகிறது முதல் முதல் பொருளை நாம் பார்க்கும் ஒரு செகண்டிலே மனதிலே ஒரு ஷாக்கு போய் அதன் மூலமாக மனம் செஞ்சலப்படுகிறது நமக்கு இது வேண்டும் என்று ஆசை விரும்புகிறது அசை மூலமாக பலவிதமான முயற்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது ஆகவே மனதிற்கும் உறுப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது மனதை மாத்திரம் அடக்கினால் காணாது உறுப்புகளையும் அடக்க வேண்டும் உறுப்புகளையும் அடக்கினால்தான் மனது அடங்கும் இது ரெண்டும் தொடர்பு உடையது ஆகவே தான் சேந்திரிய மானச தேவம் என்று சொன்னார்கள் இந்திரியம் மனசு இவைகளோட கூட அடங்கி மனது நிலை நின்றால்தான் மனது நின்றதாகவே அர்த்தமாகும் அப்படி மனது நின்றால்தான் மனதிற்குள்ளே இருக்கிற ஆன்மஸ்வரூபத்தை நம்மால் காண முடியும் திரட்சியசி நிஜ தேவம் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருள் நம்முடைய ஹிருதயத்திலேயும் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்றால் மனது ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்திலே நின்று தூய்மையாக இருந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி பிரதிபலிக்கும் பொழுது அப்பொழுது உண்மையான ஒரு ஆன்மஸ்வரூபத்தை நாம் அடைய முடியும் அப்படி ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து அனுபவித்து வாழ்க்கையில் நல்லநிலை பெற வேண்டுமென்றால் குரு புஜ நிர்பர பக்தா சம்சாராத பவ முக்தா மானச நியமா தேவம் திரக்ஷிசி நிஜஹிருதயஸ்தம் தேவம் என்று ஆதிசங்கரர் குருச்சரண பக்தியின் மூலம் சம்சார வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு மனதையும் உறுப்புகளையும் அடக்கி நம்முடைய ஹிரதயத்தில் உள்ள பரம்பரளை பார்ப்பதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை ஜந்தூ நாம் நரஜன்ம துர்லபம் என்று தொடங்கி முக்திர்னோ சதகோடு ஜென்ம சுகரதை புண்ணேருவினா லபியதே என்று இந்த சம்சார பந்தலுக்கு விடுபட வேண்டும் என்றால் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் காமக்ரோத முகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அமைதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் நாமும் அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கும் அமைதி கொடுக்க வேண்டும் என்றால் அது கோடிக்கணக்கான புண்ணியத்தின் பயனாகத்தான் கிடைக்கும் அது குருனுடைய அருள் இல்லாமல் கிடைக்காது ஆகவே குரு பக்தி செய்து அவர் அருளாலே எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று கடைசியிலே குரு சரண பக்தி நினைவுறுத்துகிறார் முதன் முதலிலே பஜகோவிந்தம் பஜு கோவிந்தம் பஜு கோவிந்தம் மூடமதே என்று மனித வாழ்க்கையை நல்ல விதமாக முடித்து கொண்டு நாமும் அமைதியாக வாழ்ந்து மற்றவருக்கும் அமைதியை கொடுப்போமாக நாராயண நாராயண நாராயண